அரசு பணியிடங்களில் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டில் சிலம்பம் சேர்க்கப்பட்டுள்ளது. சிலம்பம் கற்கும் மாணவர்கள் மற்றும் சிலம்ப பயிற்சியாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான சிலம்பம் மனிதர்களின் தற்காப்பு கலையாக உள்ளது. இதனை 5 வயது முதல் சிலம்பம் கற்கலாம் என கூறும் பயிற்சியாளர்கள். சிலம்பம் கற்பிக்க 22 வகையான பாடங்கள் உள்ளதாகவும் அதனை படிப்படியாக கற்றுக் கொடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். சிலம்பம் வந்து ஒரு 5 வயசுலேருந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதில் வந்து முழுமையாக நீங்கள் கற்றுக்கிறணும் அப்படின்னா ஒரு 5 வருஷமாவது ஆகும். அதாவது முழுமையாக குறைஞ்சபட்சம் 3 வருஷமாவது ஆகும். ஒரு மாணவரை நீங்கள் தயார் பண்ணணும், அரங்கேற்றம் பண்ணணும், இன்னொரு மாணவருக்கு அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி வரணும்னா குறைஞ்சபட்சம் 3 வருஷமாவது ஆகும். காலடி போடணும், கம்பு, ஒத்தக்கம்பு, ரெட்டக்கம்பு, சுருள்வாள், வேல்கம்பு, பல்வேறு ஆயுதங்களை வந்து அவங்க சுழற்றுறது எப்படி 3 வருஷமாவது ஆகும். இதை சரியான முறையில் பயிற்சி அளித்தால் தான் அவங்க வந்து ஒரு மாஸ்டர் ஆக முடியும். இதில் வந்து ஒரு 22 வகையான முறைகள் இருக்குது சார். ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் இது மாறுபடும். இந்த சிலம்பத்துடைய பேர் வந்து நாங்கள் இப்போ மதுரையிலேருந்து தேவராட்ட சிலம்பம்னு விளாட்றோம். பல்வேறு மாவட்டங்களில் வந்து குறவஞ்சி, துலுக்கானம், நாகம்பதினாறு, பனையரி இந்த மாதிரி பழமையான விளையாட்டுகள் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைக்கி குறைவு. இன்றைக்கி வந்து சிலம்பம் வந்து ஸ்போர்ட்ஸாக மாற்றினால அது அந்த கவர்மெண்ட்டு என்ன எங்களுக்கு உத்தரவு பண்ணுறாங்களோ அதை நாங்கள் ஃபார்மல் பண்ணி இருக்கிறோம். சிலம்பம் கற்றுக்கொள்வதால் உடல் அளவிலும் மனதளவிலும் புத்துணர்ச்சியாக இருப்பதாக கூறும் மாணவ மாணவியர், தற்காப்பு கலை என்பதால் இந்த கலை கற்றுக்கொள்வதன் மூலம் தங்கள் மீதான தன்னம்பிக்கை அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இது ஒரு என்கரேஜா இருக்கு, பட் வந்து பத்தாது. நிறைய பேர் கத்துக்கிறாங்க. 3%ங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட்டலாம். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாஸ்டரை போடலாம். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கற்றுக்கலாம். ஒரு சில பேர் கற்றுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டால் அவங்க ஃப்ரீயாக கற்றுக்கணும்னா நிறைய பேர் கற்றுக்கலாம். ரொம்ப ரீச் ஆகும். பழைய நிலைமைக்கு திரும்ப கூட வாய்ப்பு இருக்கு. சிலம்பம் வந்து நம்ம பாரம்பரிய விளையாட்டு தான் சார், அப்போருந்து இப்போ வரையும். அதாவது என்ன சொல்கிறதுனா, சிலம்பம் வந்து வீர விளையாட்டு, நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்.